Hello friends, welcome to Samyutha Lifestyle. இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ஈஸியா ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் விருப்பமா சாப்பிட்ற பீஸா தான் ரெடி பண்ண போறோம். இப்ப நான் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடியா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணல பிச்சு கூட போட்டுக்கலாம். இப்ப ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அது கூடவே ஒரு டம்ளர் பால் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது கூடவே பிளாக் பெப்பர் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எப்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் எப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்க, பிரெட் எல்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பைண்டிங் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லைனா உங்ககிட்ட பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரெட்டு, அதையும் எடுத்து போட்டுடலாம். லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க, ஈக்குவலாகவும். இப்ப நம்ம சிம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நல்லா வெந்திருக்கு பாருங்க அடியெல்லாம். இப்ப நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்ப நம்ம பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பாக இருக்கிறதுல இல்லை, இந்த நம்ம கோதுமை பிரெட் ஆட் பண்ணதுனால இந்த கலர் வந்திருக்கு. இது கூட நம்ம துருவி வச்சிருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளெக்ஸ் எப்ஸ் எல்லாம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடமிளகாய் ஆட் பண்றேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடமிளகாவும் வெங்காயம் தக்காளி தான் ஆட் பண்றேன். இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி நம்ம ஷேப்புக்கு உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ணுற டெக்கரேஷன் தான் இதெல்லாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அடிக்கலாம். இப்போ அடிக்கி முடிச்சாச்சு. இது கூட நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், மீதி இருக்க சீஸையும் சுற்றி எல்லா பக்கமும் போட்டுடலாம் சீஸை. இப்போ எல்லாமே போட்டாச்சு, நம்ம 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க கட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பீஸு. பாருங்க நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கு பாருங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.